ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கால் ஒடிஞ்ச குதிரை வந்து உட்காந்துட்டு இருந்ததான். உட்காந்து அந்த இடத்துல புல்ல சாப்பிட்டு இருந்ததான். அப்போ அங்கே ஓடின்னு இருக்கிற குதிரை வந்து நின்றுட்டு சிரிச்சு கிண்டல் பண்ணி கேட்டுதா, என்னப்பா இப்படி உட்காந்துட்டு இருக்கியே, என்ன உன்னால் ஓட முடியலையான்னு சொல்லி கிண்டல் அடிச்சு கேட்டு குதிரை அப்படியே பார்த்துட்டு இருந்தான். பாரு நான்லாம் எப்படி ஓடுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிண்டல் அடிச்சு கேட்டுட்டு இருந்தான். திருப்பியும் அந்த குதிரை இப்படி மேலே பார்த்து தான் திருப்பி உட்காந்துருந்தான். அதெல்லாம் ஒரு யோகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த குதிரை சொல்லித்தான். அப்போ அந்த குதிரையை பார்த்துட்டு இது சிரிச்சு தான், ஏப்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டோடனே அந்த குதிரை சொல்லித்தான், அடா பாவி நானாவது என்னால் ஓட முடியலையேன்னு சொல்லிட்டு ஓரத்தில் உட்காந்து எனக்குன்னு பாரு கரெக்டாக புல்லை கொண்டு வந்து பக்கத்தில் போடுற, புல்லை கொண்டு வந்து போட்ட உடனே என்னுடைய கடமையை நான் கரெக்டாக சாப்பிட்டு விட்றேன், கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னுடைய கடமையே நீ ஓடுறது தான், இந்த ரேஸில் எல்லாரும் ஓடின்னு இருக்க நீ எங்கிட்ட நின்று சிரித்து கிண்டல் அடித்து பேசின்னு இருக்கிய, உன்னுடைய கடமையை மறந்துட்டியே, அதை நினச்சி தான் சிரித்தேன்னாலாம். உடனே அவனுக்கு ஐயோ புத்தி வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்துருந்தது முன்னாடி ஓடுதுன்னு திருப்பி திருப்பி ஓட ஆரம்பிச்சு தான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து மற்றவாளை பேசுறது பழகிறது கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் உங்களையும் கிண்டல் பண்ணுவா, கவலையே படாதீங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்கு உண்டான காலங்கள் வரும், அது வெற்றியை கொடுக்கும், உங்களுடைய கடமையை செய் பலனை எதிர்பார்க்க வேண்டாம், ஏன்னா இறைவன் அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.